Welcome to Loshni's Lifestyle. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன ஸ்வீட்னு பாத்தீங்கன்னா ரவா லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க guys, வீடியோக்குள்ள போலாம். சோ பாருங்க, நம்ம இப்போ வந்து ஒரு கடாயில வந்து வெள்ளை ரவை போட்டுக்கோ. ஸோ இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வெள்ளை ரவை. ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வாசனை வர வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நெய் ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் வந்து ரவை எடுத்த அளவு ரெண்டு கப் சர்க்கரை, அது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க. ஸோ கைஸ் பாருங்க, இப்போ நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ரவையும் மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ கைஸ் பாருங்க, நம்மளோட சர்க்கரையும் சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு, அண்ட் நம்மளோட ரவையும் வந்து சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால் ஊற்றி நல்லா தெளிச்சு தெளிச்சு குடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் பண்ணியாச்சு ரவையும் சுகரையும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கேஷ்யூஸ் எடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து முந்திரி பருப்பு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துருக்கேன், பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ட்ரை ரோஸ்ட்னு சொல்கிறேன் பாருங்க, நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரவா லட்டு பிடிச்சாச்சு.